ஆஸ் வணக்கம்ஸ் முத்து ஹியர் வெல்கமிங் ஆல் பேக் டு எக்ஸ்ப்ளோரிங் தமிழன். பிறந்த நொடியிலிருந்து பேம்பஸ் போகிற டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலு காலேஜ் காய்கறி கடை மீன் கடை இவங்க எங்கே போனாலும் எல்லோரும் செலிப்ரிட்டி நெஞ்சுக்கு ஒத்து பார்ப்பாங்கங்க. ஆமாம், ட்வின்ஸ், இரட்டையர்கள். எஸ், இதிலே வந்து இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாங்க இந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ரெண்டு பிரிண்ட் அவுட் கொடுத்த மாதிரி பார்க்குறதுக்கு அச்சஸ்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களே, இவங்க தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்களா இருந்தால் சொல்லவே வேண்டாம், இன்னும் ஒரு மணி நேரம் ஒத்து குடஞ்சி பார்ப்பாங்க. அதான் அந்த காலத்தில் ஜீன்ஸு வாலி அங்கே ஆரம்பித்து இப்போ மெர்சல் வரைக்கும் டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்க தாங்க செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இரட்டையர்கள், அதாவது இரட்டையர்களாக பிறந்த யானையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சாதா யானை கிடையாது, கும்கி யானை. வெல்கமிங் யூ டு த வீடியோ. நம்ம கதையுடைய இரட்டை கதாநாயகர்கள் சுஜய் அண்ட் விஜய் இவங்க கதைக்குள்ளே குச்சை விட்டு ஆடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கும்கி யானைனா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி கன்னியாகுமரி கடைகள்கிட்ட வந்து விட்ட மாதிரி இருக்கும். ஸோ கும்கி யானை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மொதல் பார்த்துருவோம். இந்த கும்கி படத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியும், கும்கி யானை அப்படிங்கிறது வந்து காட்டு யானை, காட்டுக்குள்ளே விரட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து கும்கி யானை எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது மட்டும் இல்லை, அதுவும் தான், பட் அது மட்டும் இல்லைங்க. அதாவது முன்னாடிலாம் என்ன அப்படின்னா கும்கி யானை வந்து பெண் யானையாக இருக்குமா, அதாவது ஆண் யானை கிடையாது பெண் யானையாக இருக்குமா, இந்த யானையை வந்து காட்டுடைய பார்டரில் வந்து நிற்க வச்சுருப்பாங்களா, கட்டி வச்சுருப்பாங்களா, அதாவது காட்டில் இருக்கிற வயதுக்கு வந்து யானைகளை பிடிக்கிறதுக்காக, ஆண் யானைகளை பிடிக்கிறதுக்காக இந்த யானையை வந்து கட்டி வச்சுருப்பாங்களாம். இந்த யானைகிட்டேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு திரவம் மூலமாக அந்த ஆண் யானை வந்து அட்ராக்ட் ஆகி இந்த யானை மேல் காதல் வைப்பட்டு வரும். ஸோ அப்படி வரக்கூடிய யானையை வந்து குழி தோண்டி பிடிக்கிறது தான் வந்து கும்கி யானை அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ஊருக்குள்ளெல்லாம் வராது, ஏன்னா அப்போ வந்து காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து பில்டிங்கோ ரெசார்ட்லாம் கட்டி வைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் அப்படிலாம் வராது. ஸோ அந்த டைமில் இதுக்காக பயன்படுத்தலை விரட்டுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 நம்ம மக்கள் வந்து உள்ளே போக போக பில்டிங் கட்ட கட்ட யானைகள் வந்து அதோடைய வழித்தடத்துலேருந்து மாறி காடு ஊடுக்குள்ளே வர ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து யானையை விரட்டுறதுக்காண்டி கும்கி யானைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அங்கே அதுக்கப்புறம் நாள் போக 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 காட்டுக்குள்ளே ஏதாவது வந்து யானை வந்து சண்டை போட்டிருந்தோ இல்லை அடிபட்டோ இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த யானையை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் வந்து கும்கி யானைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சில சமயம் நல்ல அடி வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த யானையை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து கேம்புக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் காட்டிலெலாம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யானைகளை பிடிக்கிறதுக்காக, அதாவது நிறைய தேவைகளில் கோயிலையோ இல்லை ப்ரைவேட்லையோ யானை தேவைகள் படும்போது ஸோ யானைகளை பிடிக்கிறதுக்காகவும் இந்த கும்கி யானை பயன்படுத்தினாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாகவே வந்து கும்கி யானைகளை. ஸோ இப்படி காட்டில் பிடிக்கப்படக்கூடிய யானைகளை வந்து கொண்டு வந்து கேம்பில் வச்சு தாங்க வந்து கும்கி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது கும்கி யானைகளை மாற்றணும் அப்படின்னா கும்கி ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லை வந்து சாதா வளர்ப்பு யானைகளை மாற்றணும் அப்படின்னா வளர்ப்பு யானைகளை நிறுத்திப்பாங்க. சிலது கேம்ப்லே வந்து சில பர்பஸுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இடங்களில் வந்து இந்த மாதிரி கேம்ப்ஸ் இருக்குங்க, அதாவது முதுமலை, ஆனமலை, அப்புறம் வந்து சாடிவயல். ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பிடிக்கப்பட்ட காட்டு யானைகளை வந்து கும்கியாக மாற்றுறதுக்கும் மாற்றின கும்கியானால் பராமரிக்கிறதுக்கும் ஆள் வேணும் இல்லையா. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ், அதாவது அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை தான் வந்து இந்த வேலைக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு யானைக்கு வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, நம்ம இங்கே சொல்கிற மாதிரி பாகன் ஒன்றும் பாகன் ரெண்டு, ஒன்றாம் பாகன் ரெண்டாம் பாகன் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒன்றாம் பாகனை வந்து மாவுத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாம் பாகனை வந்து காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த யானைகளை வந்து பராமரிச்சுட்டு இருப்பாங்க. இதில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் வந்து இந்த காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வர கும்கி யானைகளை கிரால் கூண்டு, அந்த ஒரு பெரிய கிரால் கூண்டில் அடைக்கப்பட்டு அந்த கிரால் கூண்டில் வந்து வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் போடுவாங்க, ஏன்னா வந்து புதுசாக வர யானை அதுக்கு எதுவுமே தெரியாது, ஆக்சுவலாக பழக்கப்பட்டிருக்காது. ஸோ அதை வந்து புது 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 கமாண்ட்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து மனித பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ லேசப்பட்ட காரியம் இல்லை. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டால தான் வந்து பயன்படுத்துவாங்க. கிரால் குண்டுடைய சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை அட் டைமில் உள்ளே நிற்கிற மாதிரி இடம் இருக்குமாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யானையை ஒரு பக்கம் உள்ள தள்ளி அந்த பக்கம் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதாவது யானை வந்து ஃப்ரீயாக மூவ் அங்கே இங்கேயுமே பண்ண முடியாது, லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கமாண்ட்லாம் கொடுத்து ஆரம்பித்து எல்லாமே அந்த கமாண்ட்லாம் கற்றுக்கிற ட்ரைனிங்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்குற நேரம் மட்டும் இந்த யானை தூங்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடையில இருக்கிற அந்த லாக்கை எடுத்துகிட்டு அந்த அந்த கூண்டை வந்து ஃபுல்லாகவே யானை வந்து பயன்படுத்துறது மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பல நாட்கள் ட்ரைனிங் போகலாம் இல்லை சில நாட்கள் ட்ரைனிங் போகலாம், அது அந்த யானையுடைய புத்திசாலித்தனத்தையும் பொறுமையும் பொறுத்துதுங்க. ஆமாம், அதோட அது வந்து அதோடைய சக்தி எல்லாத்தையுமே இழந்து ஓகே இனிமேல் இவன் தாண்டா பெரிய ஆள், நாமெல்லாம் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறது அது தானாக ஏற்றுக்கிட்டு ஓகே இவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம செய்யணும், செஞ்சால் தான் நமக்கு அடி உள்ளாது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து உணர்ந்து அது ஒரு மனித பயன்பாட்டுக்கு வந்து பழக்கப்படும். ஸோ அப்படி பழக்கப்பட்டு அது வருங்க. ஆனால் சாதா வளர்ப்பு யானையாக வச்சுப்பாங்க, அதாவது மனிதர்கள்கிட்ட புறங்கக்கூடிய யானை, இது வந்து வைல்ட் அனிமல் இல்லை, இது வந்து மனிதர்களை சும்மா அட்டாக் பண்ணாது, நீ அதுக்கு கிட்டலாம் போனால் அட்டாக் பண்ணாது, நீ அதை தேவையில்லாமல் சொரிஞ்சால் அட்டாக் பண்ணும், மற்றபடி வந்து சும்மா காட்டியான மாதிரி சும்மாலாம் அட்டாக் பண்ணாது, இது வந்து மனிதர்கள் கூட பழகக்கூடிய ஒரு வகையிலான யானையாக மாறிடுச்சு அப்படின்றத வந்து அத்தாட்சி பண்ணி கொடுத்துருவாங்க, ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்டு. இப்படி அந்த கேம்பில் கிட்டத்தட்ட 28 யானைகள் இருக்குங்க. ஸோ இந்த கும்கி யானைகளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானை பிடிப்பதற்கும் யானைக்கு வந்து ஏதாவது மருந்து இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அது போக யானையை வந்து விரட்டுறதுக்கும் ஊருக்குள்ளே வர யானை காட்டுக்குள்ளே விரட்டுறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது போக சில யானைகள், அதாவது
காட்டுக்குள்ளே வந்து தாயிடமிருந்து பிரிந்த குட்டி யானை இல்லை வந்து அடிபட்டிருக்கிற யானை இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதை மாதிரி சில யானைகளை கொண்டு வந்து அந்த யானை வந்து ட்ரீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சில தான் வளர்ப்பு யானையை மாற்றிடுவாங்க. சில பெண் யானைகளையும் வளர்ப்பு யானை மாற்றுவாங்க, ஆண் யானையும் வளர்ப்பு யானையை மாற்றிடுவாங்க. சில குட்டிகள் இடம் தாயிடமிருந்து பிரிஞ்சுக்கு வந்த குட்டி யானை இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து, ஏன்னா அதெல்லாம் தனியாக சர்வே பண்ண முடியாது காட்டில். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்து பிரிஞ்ச குட்டி யானை, குழிக்குள்ள விழுந்த குட்டி யானை, இந்த மாதிரி குட்டி யானைகளையும் கொண்டு வந்து இந்த கேம்பில் வச்சு வளர்த்து வளர்த்து பெரிய யானையாக மாற்றுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு தான் வந்து அந்த பழங்குடி மக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த மாவுத்தனையும் காவடியும். ஏன் அப்படின்னா பழங்குடி மக்களை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை மாதிரி கிடையாது, காட்டையும் மிருகங்களையும் நேசிக்கிற ஒரு ஆள் இல்லையா. ஸோ காட்டையும் மிருகங்களையும் நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட மிருகத்தை ஒப்படைச்சா நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க வந்து டாய்லெட்டுக்குள்ளே டவர் கிடைக்கல அப்படின்லாம் வந்து கதறிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஒரு மிருகத்துக்கும் காட்டுக்கும் நல்லது இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இங்கே இருக்கிற யானைகளே வந்து ரெண்டு வகை இருக்குங்க. அதாவது ஒன்று வந்து இவங்க காட்டில் போய் வளர்ந்த யானையை காட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து அதை வளர்ப்பு யானையாக மாற்றுறது, அதாவது ஒரு வைல்டு எலிஃபெண்ட்டை வளர்ப்பு யானையாக மாற்றுறாங்க. இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற பெண் யானைகளே வந்து குட்டி ஈன்று அது குட்டியில் இருந்தே ஒரு வளர்ப்பு யானையாக வளர்ந்து அதுக்கப்புறம் கும்கி யானையாக மாறின யானைகளும் இங்கே இருக்குது. இப்படி 1930 பிறந்த ஒரு 12 வயதான பெண் யானை, அதாவது இவங்க 1942 பிடிக்கிறாங்க, ஒரு பெண் யானையை பிடிச்சி அதை வந்து வளர்ப்பு யானையாக மாற்றி தேவகி அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி அதை வந்து கேம்பில் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த யானை வந்து வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் யானையோடும் சேருது, அது வந்து கேம்பில் உள்ள யானையா இல்லை காட்டு யானையான்னு தெரியல. ஏன்னா கேம்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற வளர்ப்பு யானைகள் மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக வந்து சங்கிலி போட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணி வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சின்ன பிள்ளைகள் சுடிதார் போட்டு விட்டு அது சாலை வந்து ரோட்டில் போட்டு இழுத்துட்டு இல்லையா, அதே மாதிரி வந்து யானைக்கு சங்கிலி ரொம்ப பெருசாக லென்த்தாக போட்டிருப்பாங்க. ஒரு 4-5 மீட்டருக்கு எக்ஸாக்டாக எத்தனை மீட்டர்னு தெரியல, நான் இன்ச்சே போச்சு அளந்ததில்ல, பட் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ தட் வந்து அந்த யானை வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயான அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும், அது வந்து அப்படியே லாந்தி அங்கங்கே அப்படியே லாந்திக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக அட்மாஸ்ஃபியர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில யானைகள் வந்து ஆக்சுவலாக கேம்ப்லேருந்து காட்டுக்கு போயிடும், ஆக்சுவலாக நைட்டில் வந்து அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க, காலையில் அது நைட்டு வந்து காட்டுக்குள்ளே போயிடும், காலையில் திரும்ப கேம்புக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட வந்து சில யானைகள் கேம்புக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வராமல் இருக்கும், இவங்க போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே காட்டு யானைகளாக இருந்தாலும் சரி அது வந்தால் எங்கே போய் நிற்கும், வளர்ப்பு யானைகளாக இருந்தாலும் சரி அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு நல்லா வந்து தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அப்படி எந்த யானைன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு ஆணியான இடம் இது காதல் வைப்பட்டதில் வந்து ஒரு 2 ட்வின்ஸ் வந்து பிறக்குதுங்க. அதாவது விஜய் அண்ட் சுஜய் அப்படிங்கிற ட்வின்ஸ் வந்து 1971 பிறக்குது. அவங்க 20/5/1971 தான் இந்த தேவகி அப்படிங்கிற யானை வந்து இந்த 2 ட்வின்ஸையும் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு குட்டி வந்திருக்கான், அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் யானைக்கு வழி எடுத்திருக்கு, பார்த்தா இன்னொரு குட்டி போட்டிருக்கு. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், ஓகே வயிற்றில் 2 குட்டி இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா யானையுடைய வயிறு பொதுவாக பெருசாக இருக்கும், ஸோ குட்டி இருந்தாலும் ஒன்று போல தான் இருக்கும், குட்டி இல்லைனாலும் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களாம் செம ஹாப்பி, ஓகே ட்வின்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ட்வின்ஸ் வந்து யானைகளில் வர்றது வந்து ரொம்ப அபூர்வம், ரொம்ப அரிது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ வந்து 50 வயசு ஆச்சுங்க, 50 வயசு அங்கிள் தான் இப்போ வந்து அந்த விஜயும் சுஜயும். ஸோ இது வந்து அங்கே இரட்டையாக பிறக்கிறதுனால இது வந்து அங்கே ஒரு ஸ்டார் அட்ராக்ஷனாகவே இருக்குது, டூரிஸ்ட் டைமில் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இது வளருது, வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இதை வந்து கும்கி யானையாக மாற்றலாம், இதோடைய சைஸும் நல்லா இருக்குது, இதோடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 யானையும் விஜய் சுஜயும் வந்து கும்கி யானையாக மாற்றுறாங்க. ஸோ இப்படி ஆஸ் யூஷுவல் ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பேருமே எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க, ஒன்றாவே தான் சாப்பிடுவாங்களாம், ஒன்றாவே தான் தூங்குவாங்களாம், ஒன்றாவே தான் குளிப்பாங்களாம், ஒன்றாவே தான் கக்கா போவாங்களாம். ஸோ இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க இதில் வந்து கேரக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கொஞ்சம் முரட்டு பீஸு, சுஜய் கொஞ்சம் காமெடி பீஸு. யார் வந்தாலும் ஈஸியாக பழகுமா, யார் வந்தாலும் வா என் முதுகில் ஏறி உட்காரு நம்ம காட்டுக்குள்ளே ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஒரு கும்கி யானை. மற்றபடி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்றத மாதிரி ரெண்டு பேருமே பக்கா கும்கி யானைகள்லாம் கிட்டத்தட்ட 50 யானைகளுக்கு மேலே பிடிச்சிருக்கோம், 50 அசைமேனால் போயிருக்கு. இதோடைய பீக் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வாசிம், முதுமலை, அப்புறம் வந்து விஜய் சுஜய் இவங்க 4 பேர் தான் வந்து பீக்கான கும்கி யானைகளாம், டாப் கும்கி யானைகளாம். அதுக்காக நான் இந்த நியூஸ் சேனல்ஸ் மாதிரி பில்டப்லாம் கொடுக்க மாட்டேன், இந்த யானைகள் தான் வந்து யானைகள், மற்ற யானைகள்லாம் வந்து காட்டு யானைகள்லாம் பூனைகள் அப்படின்ட்டு சிவரு ஒரு நியூஸ் சேனல் கூட பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த 2 யானைக்கும் பில்டப் கொடுக்கேன் அப்படின்ற பேரில் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 யானையை வந்து இந்த 2 யானையின் பேரை கேட்டால் வந்து காட்டு யானைகள் வந்து 3 மாநிலங்கள்லேயும் வந்து நடுங்குமா, 1.5 கிலோமீட்டர் 5 ஓடுமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது, அதெல்லாம் சுத்த போய் ஆக்சுவலாக அப்படி பில்டப் கொடுக்குறதுலாம் வந்து உண்மையும் கிடையாது, ஃபேக்ட்டும் கிடையாது. அதான் யானைக்கும் கும்கி யானைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலில் வந்து பால் குடமோ இந்த மாதிரி தூக்குற யானைகளுக்கு இதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க, கும்கி யானைக்கு வந்து பிரத்யேகமாக வந்து யானை வந்து குழியிலேருந்து எடுக்கிறதுக்கு, கயிறு போட்டு கட்டுறதுக்கு, யானை அணைச்சி கொண்டு போகிறதுக்கு, முட்டி உள்ளே தள்ளுறதுக்கு, லாரிக்குள்ளே தள்ளுறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு வீடியோவில் கூட வந்து ஓவர் பில்டப் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு கும்கி யானை வந்து 4-5 காட்டு யானைக்கு சமம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வடிகட்டின போய் ஆக்சுவலாக ஈவன் வந்து ஈவன் காட்டு யானை வந்து கும்கி யானையோட வந்து பல மடங்கு ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும், பல மடங்கு வந்து டேஞ்சரஸும் கூட. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கும்கி யானை வந்து என்னதான் அது கும்கி யானை இருந்தாலும் அது வந்து ஒரு வளர்க்கப்படுற யானை, அது வந்து தன்னிலை மறந்து
சுயமாக யோசிக்காத சுயமாக எதுவும் செயல்படாத ஒரு யானை. காட்டியானை அப்படி கிடையாது, யாருக்கும் எந்த இதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கும்கியானை வந்து பாகன் கமாண்ட் கொடுத்து நீ அட்டாக்னு சொல்கிறதுக்குள்ளே காட்டியானை 10 அட்டாக் முடிச்சு விட்ருவோம். அது போக வந்து ஆக்சுவலி வந்து காட்டியானை வந்து இதை விட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கும்கியானை விட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யானையுடைய தந்தம் ஆக்சுவலி வந்து கும்கியானுடைய தந்தம் வந்து பாதியாக கட் பண்ணி அதை வந்து ஷேப் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரையும் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, அட்டாக் பண்ணாலும் பெருசாக டேமேஜ் ஆகக்கூடாது பண்ணி வச்சிருப்பாங்க. காட்டியானைக்கு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, கூர்மையாக இருக்கும், உள்ளே இறக்குச்சுன்னா இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு கும்கி யானை வந்து 5 காட்டியானைக்கு சமம் அப்படின்னா ஒரு யானையை வச்சே பிடிக்கலாமே. எதுக்காக ஒரு யானையை பிடிக்கும் போது 3 இல்லை 4 கும்கி யானைகள் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் 3 இல்லை 4 கும்கிகள் யூஸ் பண்ணாலுமே யானை வந்து காட்டியானை 100% வச்சு பிடிக்க மாட்டாங்க. காட்டியானை 100% ஆச்சுன்னா இந்த யானையில் பிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்கும் வந்து செடேட்டிவ் மயக்க மருந்து கொடுத்து அதை வந்து ஒரு யானையை வந்து அதோடைய பலத்தில் வந்து பாதி இல்லை ஒரு 3/4 குறைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த யானையை பிடிச்சி கொண்டு வந்து கிரால் கொண்டு அடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குறதெல்லாம் வந்து வேஸ்ட். ஆக்சுவலி காட்டு யானையும் வந்து ஈவன் கம்பேரிட்டிவ்லி காட்டு யானை தான் வந்து பலமும் கூடியது. அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் வந்து இன்னொரு யாரோ ஒருத்தர் போட்டிருந்த பதிவில் ஒரு காமெடியை பார்த்து அது என்ன அப்படின்னா ஒரு காட்டு யானையை பிடிச்சி கிரால் கொண்டு அடைச்சதுக்கப்புறம் அந்த காட்டு யானைக்கு யார் பயிற்சி கொடுக்கணுமோ அந்த பாகனை வந்து அந்த யானை தான் சூஸ் பண்ணுமா. அதாவது 4-5 பாகன்கள் சேர்ந்து அவங்களுடைய கம்பு வந்து அந்த கிரால் குண்டுகளை போடுவாங்களாம். அந்த யானை யாருடைய கம்பு எடுக்குதோ வந்து அவர் தான் வந்து ட்ரெயின் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன கதை சொல்கிறாங்க அவர்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து சுத்தமாக வடிகட்டினா போய் அப்படிலாம் வந்து யானை வந்து ஒன்றும் சூஸ் பண்ணாது. காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்த யானை எவன்டா கையில் கிடப்பான், உள்ளத்துக்கு போட்டு சட்டியாக்கி இட்லிக்கு தொட்டு திங்கலான்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அது வந்து பொறுமையாக யோசிக்கவே செய்யாது. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸில் யானையை பார்ப்பாங்க. யானையுடைய கேரக்டரை பொறுத்து அது எந்த லெவலில் அரகண்ட்டாக இருக்குது இல்லை வந்து காமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பாகனம் தான் போடுவாங்களே தவிர இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து யானை சூஸ் பண்ணாது. அப்படி சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட மித்து என்ன அப்படின்னா யானை வந்து குழிக்குள்ளே விழுந்த யானைக்கிட்ட வந்து இவங்க வந்து ப்ராமிஸ் வாங்குவாங்களாம். அதாவது நீ வெளியே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, யாரையும் அப்படிலாம் ப்ராமிஸ் வாங்குவாங்க அப்படிலாம் வந்து சின்ன வயசில் நிறைய மிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுத்த போய் கிரால் குண்டுக்குள்ள அடப்படுற ஒரு யானை பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் தாண்டி அதுக்கப்புறம் தண்ணிலை மறந்து, அதாவது தான் தான் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல் இந்த வேர்ல்டு, நான் நினச்சா மனுஷங்களை இப்படிங்கிறதுக்குள்ளே சொல்லி முடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்து மனுஷன்தான் பெரிய ஆள், இவன் சொல்கிறது கேட்டால் தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும், இவன் சொல்கிறது கேட்கலன்னு நம்மளை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ஆக்சுவலி யானை வந்து மனுஷனுக்கு அடங்கி இருக்குது, அதாவது அந்த பாகனுக்கு அடங்கி இருக்குது. அதுக்கப்புறம் அது வளர்ப்பு யானையாக வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பாசமும் அதாவது பயமும் பாசமும் கலந்த ஒரு பந்தம் தான் வந்து யானைக்கும் பாகனுக்கும் இருக்குமே தவிர மற்றபடி இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த வடிகட்டினா போயிங்க. சரி ஓகேங்க, பேக் டு த டாபிக், பேக் டு ட்வின் ஸ்டோரி. ஓகே, நம்ம விஜயன் சுஜய் வந்து இப்படி தான் வந்து ஜாலியாக வந்து எப்போவுமே ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து தான் இருப்பாங்களா அண்ணன் தம்பியாச்சு. ஸோ ஒன்றாவே சேர்ந்து தான் இருப்பாங்களாம், சேர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம், சேர்ந்து தான் குளிப்பாங்களாம், சேர்ந்து தான் எல்லாமே செய்வாங்களாம். ஸோ ஜாலியாக இருந்துகிட்டு இருந்த நம்மளுடைய இந்த அண்ணன் தம்பி வாழ்க்கையில் ஒரு சின்ன விரிசல் வந்துச்சுங்க. ஆமாம், அதாவது 2015 சாடிவேல் அப்படிங்கிற ஒரு முகாமில் ஆல்ரெடி ஏற்கனவே 2 கும்கி யானைகள் இருந்துச்சு. நஞ்சன் அண்ட் பாரி அப்படின்னு சொல்லி 2 கும்கி யானைகள் இருந்துச்சு. இவங்களாம் வந்து அந்த ஏரியாவில் காட்டு யானைகள் வந்து விரட்டுறது, அந்த யானையில் கும்கி யானைகள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது வயசான நஞ்சன் வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து உடம்புல வந்து நோய் பட்டிருந்தது, நோய் வாய்ப்பட்டிருந்தது. ஸோ அது வந்து மஸ்து பீரியட் அப்படிங்கிறதுனால சரியாக அதை கவனிக்கவும் இல்லை, கிட்ட போய் ட்ரீட் பண்ண முடியலை. ஸோ வந்து அந்த யானை வந்து இறந்துருச்சு. ஸோ இருந்ததுக்கப்புறம் பாரியால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கும்கி, ஒரு நல்ல கும்கி அங்கேருந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்ப்லேருந்து மாற்றுறாங்க. அப்போ யாரை மாற்றலாம் அப்படிங்கும்போது அப்படி சுஜயை ரெக்கமெண்ட் பண்ணி சாடிவேலுக்கு சுஜயை வந்து விஜய்கிட்டேருந்து தனியாக பிரித்து கொண்டு போயிடறாங்க. அங்கே போய் சுஜய் வந்து பாரி கூட சேர்ந்து வந்து அதோடைய கும்கி வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே தான் வந்து ஆக்சுவலி சுஜய்க்கு வந்து பயங்கரமான வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. இப்போ 2018 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜய்க்கு வந்து அது வந்து மஸ்து பீரியட். ஸோ சுஜய்க்கு வந்து மதம் பிடிச்சிருச்சு. ஸோ பாகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேம்பில் ஒரு ஓரமாக வந்து யானையை வந்து கட்டி போட்டார். கட்டி போட்டு வந்து ஆக்சுவலி நைட்டில் அவர் தூங்காமல் கண்காணிச்சிட்டே இருக்கார். ஏன்னா சாடிவேல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக காட்டு யானைகள் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இவர் வந்து நைட்டு வந்து ஃபுல்லாகவே முழிச்சிருந்து கண்காணிச்சிருக்காரு. ஒரு 4 மணி வரைக்கும் இவர் முழிச்சிருந்து பார்த்துருக்காரு, யானை எதுவுமே வரல, சரி ஓகே அப்படின்னு போய் தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காட்டு யானை, இதில் என்ன அப்படின்னா அந்த காட்டு யானைக்குமே மதம் பிடிச்சிருக்கு, சுஜய்க்கும் மதம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த காட்டு யானை அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாத்தையுமே உடச்சிட்டு நேராக சுஜய் இருக்கிற இடத்துக்கு வந்து சுஜய் ஆக்சுவலாக அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ சுஜயும் கட்டப்பட்டிருந்தது, சுஜய்க்கு மதம் பிடிச்சிருக்கு. அந்த காட்டு யானை வந்து இதை விட பயங்கரமான யானை, பெருசாக வேறு இருந்துச்சா. ஸோ அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா சுஜயுடைய ஒற்ற தந்தம் வந்து வேரோட பிடிங்கிட்டு வந்துருச்சு. 2 தந்தத்தில் ஒன்று வந்து வேரோட பிடிங்கிட்டு வந்துச்சு, இனி அது வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அது பயங்கரமான அட்டாக். அது போகவும் சில இடங்களில் வந்து அது காயப்படுத்திட்டு அந்த காட்டு யானை அதுக்கப்புறம் பாகன்கள்லாம் பார்த்து முழிச்சு அந்த காட்டு யானையை விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சுஜயை பார்த்துருக்காரு. பார்த்தா வந்து தந்தம் வந்து வேரோட பிடுங்கப்பட்டிருக்கு, அது போக சில காயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி ஒரு இல்லையா வந்து ஒரு 7-8 மாதங்களாக வந்து அந்த புண்ணுகள்
சாடி எடுத்து சுஜயை வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கப்புறமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சுஜய் கொற்றை தந்தம் இல்லாததுனால வந்து அந்த சாடி வயலில் வந்து பாரியோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, தனியாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி சுஜய்க்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம், அதை கும்கி பண்ணியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி முதுமலை டாப் ஸ்லிப்புக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி சுஜயும் விஜயும் ஒன்றா அந்த டாப் ஸ்லிப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சுஜய்க்கு வந்து முழுசாக ஓய்வு கொடுக்கல, கும்கிலேருந்து முழுசாக ஓய்வு கொடுக்கல. பட் இருந்தாலும் தனியாக ஒரு யானையை ஹேண்டில் பண்ண முடியாது. பட் விஜய் போகிறப்போ இல்லை மற்ற யானைகள் போகிறப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து கூடையே போகுமா இந்த சுஜய். ஸோ இன்னும் வந்து அந்த கும்கி வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. பட் பாவம் என்ன அப்படின்னா இந்த அண்ணன் தங்கி வந்து சேர்றதுக்கு அது வந்து பாவம் ஒற்ற தந்தத்தை இழந்துருச்சு ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வேலை செஞ்சுட்டு இருந்த பாரி அது வந்து அங்கே சாடி வேலை தனியாக இருந்துச்சு. ஸோ பாரிக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து வயசாயிடுச்சு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் வந்து வேலையை குறைச்சிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாரியையும் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டாப் ஸ்லிப் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து சுயம்பு அப்புறம் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லி ரெண்டு எங்கான கும்கி யானைகளை வந்து சாடி வேலை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்கி யானைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு ரிட்டையர்மெண்ட் வந்து 58 வயசு. அங்கே 58 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் பண்ணிடுவாங்களாம். ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய விஜய் சுஜய் அப்புறம் பாரி அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசிம் இந்த யானைகளுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு 50 வயசை தாண்டின யானைகள். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 58 வயசுக்குள்ளே வந்து இது எல்லாத்தையுமே ரிட்டையர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இதுக்கு பதிலாக வந்து 4 யங்கான யானைகளை வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்களா, சின்ன சின்ன யானைகளை வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்களாம் கும்கி ஆகணும்னு. மேபி அந்த கும்கி லிஸ்ட்டில் வந்து சின்னத்தம்பியும் வரலாம். ஏன்னா சின்னத்தம்பி வந்து ஒரு பெரிய சைஸான யானை, ஒரு பெரிய ஜெயண்ட்டு. ஸோ மேபி அதை வந்து கும்கியாக கூட மாற்றலாம். பட் எனிவே அது வந்து சின்னத்தம்பி வந்து பெரிய ஜெயண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு குழந்தை. ஸோ அதோடைய கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து கும்கி கொத்து போகும் நமக்கு தெரியாது. மாதிரி ஒரு கும்கியை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அது வந்து களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி 3 வருஷமாக ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். ஸோ மேபி நம்ம சின்னத்தம்பி சீக்கிரமாக கும்கி ஆகி களத்தில் இறங்கலாம் இருக்கலாம். பட் அது இறங்குமா இறங்காதான்றது இறங்கினா மட்டும்தான் தெரியும். சின்னத்தம்பியை பற்றி ஏற்கனவே A to Z ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் மேலே ஐக்கார்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அபவுட் கும்கி சுஜய் அண்ட் விஜய். ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் டாடா பாய் ஃப்ரம் முத்து. டேக் கேர், பாய்.